ஆமா உடைய வச்சு மத்தியான சாப்பாட்டுக்கு ஸ்பெஷலான சைடிஷ் வடகறியை தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சோம்பு பொரியை விட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து வதக்கி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கணுன்னு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறமா பிச்சு வச்சுருந்த ஆமை உடைய சேர்த்துக்கலாம். இதில் நான் 5 வடை எடுத்திருக்கேன். இதை நல்லா அந்த மசாலாவில் கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடையை ஃபுல்லாக இந்த மாதிரி மசித்து விட்டுறலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வடகறி சூப்பராக ரெடி ஆயிரும். இதை எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம், டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.